வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன் தமிழ். ஹெல்த்தியான பருப்பு அடை தோசை நீங்கள் செய்யலாம். அடை தோசை செய்கிறதுக்கு நான் புழுங்கலரிசி இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சரிசி ஒரு டம்ளர், இந்த பெரிய டம்ளரில் அரை டம்ளர் பச்சரிசி, உளுந்து அரை டம்ளர், துவரம் பருப்பு அரை டம்ளர், கடலை பருப்பு அரை டம்ளர், வெந்தயம் ஒரு ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம், ஒரு ரெண்டு தடவை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருந்துட்டோம். இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும். நம்ம அடைக்கி அரைக்கும் போது கருகப்பில் தலை கொஞ்சம், ஜீரகம் ஒரு ஸ்பூன், பரமிளகாய் ஒரு நாள், பெருங்காயத்தூள் நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து எல்லாம் அரைச்சி ஒரு மணி நேரம் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு செய்கிறது கொஞ்சம் எடுத்துக்கலாம், வெறும் இது தனியாக செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து அரைக்கும் போதே பூண்டு உப்பெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். இப்போ வந்து பூண்டு போட்டால் நம்ம பருப்பெல்லாம் கேஸுங்கிறதுனால பூண்டு சேர்த்திக்கலாம். இப்போ தாளிக்கும் போது பெருங்காயத்தூளும் சேர்த்திக்கலாம். மாவு வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இப்படி கொஞ்சம் குறுண குறுநே தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அடைக்கி நல்லாயிருக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ அடைக்கி தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு, இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம் தான் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி நம்ம மாவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வளங்க வேண்டாம், நல்லா மை இப்போ மஞ்சத்தூள் வர ரசம் போட்டுட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நாங்கள் நல்லா வெங்காயம்லாம் வதங்கிச்சு, மாவில் நம்ம அடுப்பா அப்படின்னு எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம்லாம் நல்லா தாளித்து மாவில் போட்டுட்டோம். இப்போ இதோட நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்திக்கலாம். தேங்காய் ஒரு அரை மூடி திருகி வச்சுருக்கிறோம், இதையும் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் போட்டால் அடை மாவு வந்து தோசை ஊற்றும் போது நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் நம்ம தேங்காய் போடுறது. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி வச்சு இந்த பதத்தில் இருந்தால் போதும், தோசை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் ஊற்றக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைகள் சூடாகிடுச்சு, இப்போ நம்ம அடை தோசை செஞ்சுக்கலாம். நம்ம வந்து ரொம்ப லேசாக ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெயோ இல்லை சாதா எண்ணெய் கூட இதுக்கு அப்படியே கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம அடுப்பை ஸ்பீடாக நம்ம சிம்மில் வச்சு இந்த அடை செஞ்சோமா தான் கொஞ்சம் மொத்தமாக நம்ம ஊற்றுறதுனால உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். கொஞ்சம் லேட்டாக சிம்மிலேயே வச்சு இது பண்ணால் எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும், அதுக்காக தான் வந்து நம்ம சிம்மில் வச்சு இது செய்கிறது. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த அடை தோசைக்கு வந்து நம்ம முருங்கீரை சேர்த்தோமா இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். எங்களுக்கு முருங்கீரை கிடைக்கல, அதனால் நாங்கள் கொத்தமல்லியில் தான் சேர்த்துருக்குறோம். கருகப்புள் தலை வந்து நாங்கள் மாவோட சேர்த்து அரைச்சதுனால வந்து நாங்கள் இப்போ இது கருகப்புள் தலை சேர்த்தலை. இப்போ அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறது தேங்காய் சட்னி செஞ்சு வச்சுருக்கிறோம். இது வந்து பருப்பெல்லாம் சேர்த்துறதுனால வந்து உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ரெண்டு சாப்பிட்டாவே வயிறு நல்லா நம்பிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.